Hey guys, welcome back to my channel, Maths Take, Let It Be Brain. So, in the dialogue, சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மேலே ஆயிடுச்சு. நம்ம கடந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா எந்த வ்ளாகும் பெருசாக போடல. நம்ம லாஸ்ட்டாக ஜார்ஜியாவில் இருக்கும் போது ஆக்டிவாக எல்லா மாதமும் ஒரு வ்ளாக் போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்தியா வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இதுவரை ரெண்டு வ்ளாக் தான் பண்ணியிருப்பேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஜி பாசிங் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் கிட் வந்து அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு வ்ளாக் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கலனா இன்னும் இந்த ரைட் கார்னர் தெரியுற நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஏன் திடீர்னு வ்ளாக் பண்ண வந்திருக்கேன் நீங்கள் கேட்கலாம். ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஸோ என்ன தான் இந்த ஒரு வருஷம் நம்ம வ்ளாக் பண்ணலனாலும், ஒரு வருஷம்னு சொல்ல முடியாது, ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த சூசர் கிட் அன்பாக்சிங் வ்ளாக் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் குட்டி குட்டி ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்க்கலனா போய் பாருங்கள். அதெல்லாம் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன். அதனால் ஒரு ரஃபாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5-6 மாதம் எந்த வீடியோவும் அப்லோட் பண்ணல. ஏன்னா நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அது என்னன்னு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி ஏன் திடீர்னு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் தொட்டுட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு தான் இப்போ ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பண்ணிடலாமேன்னு சொல்லி வந்திருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்எம்ஜி பாசிங் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டது என்னென்னா, நீங்கள் எஃப்எம்ஜிக்கு எப்பத்துலேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்க, உங்கள் ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏன் இந்த வ்ளாக் பண்ணுறேன்னு கரெக்டாக சொல்லிடுறேன். ஸோ ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் தொட்டுட்டாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வீடியோ போடாமலே இருந்தாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் குறையும். ஆனால் நம்ம விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கையும் சப்போர்ட்டும் பண்ணுறீங்க. ஸோ அதுக்காக வச்சு ஏதாச்சும் ஒரு வீடியோ பண்ணலான்னு தான் ஒரு வீடியோ பண்ணுறேன். அதேமாதிரி இன்னொன்று விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எஃப்எம்ஜி வந்து பார்த்தீங்கன்னா Jan 2023 கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் 3-4 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டர்ன்ஷிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டியில் தான் இருக்கோம். ஸோ இதுதான் என்னோட சின்ன ரூமு. ஸோ ஊட்டி நல்லா தான் இருக்குங்க, நிறைய பேர் கேட்குறீங்க ஊட்டிலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வ்ளாகில் பேச போகிறதில்ல, அதை இன்னொரு வீடியோவில் பற்றி பேசலாம். ஸோ இப்போ இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டியூட்டி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு, நான் எஃப்எம்ஜி கிளியர் பண்ணிட்டேன், உங்கள் அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை பார்த்தோன்னே நான் அட்வைஸ் பண்ணேன், எனக்கே ஞாபகம் இல்லை, ஆனால் அவருக்கு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், லைக் நான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஜி கிளியர் பண்ணிட்ட பிறகு அந்த பாசிங் சர்டிஃபிகேட்டை வ்ளாகாக போடும்போது நிறைய பேர் கேட்டது என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் எஃப்எம்ஜி ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள், எப்பத்துலேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்க, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக போய் இந்த மாதிரி நான் என் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ அதை தவிர்த்து நான் ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜி வ்ளாக் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு கேள்வி வந்துச்சு. ஸோ நான் ஏன் அப்பவும் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து என்ன சொல்லிட்டுருந்தாங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் தான் வரப்போகுது, அதனால் எஃப்எம்ஜி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ அதனால் நான் அப்போ பார்த்தீங்கன்னா பண்ணலை. சரி, இப்போ வந்து எஃப்எம்ஜி தானே நடக்க போகுது இந்த டிசம்பர். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜினாலே ஏற்கனவே ஒருத்தவங்க பெனிஃபிட் ஆகிருக்காங்க. ஸோ மற்றவங்களும் பெனிஃபிட் ஆகட்டும்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைசன்சிங் எக்ஸாம் தான், அது காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லை. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம ஒரு எஃப்எம்ஜி கம்யூனிட்டியாக இருந்து நம்ம தான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். ஸோ நான் எஃப்எம்ஜி எழுதும் போது பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்துச்சு, பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருந்துச்சு, உண்மையை சொல்லணும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஹோப்பை விடல. ஸோ பேப்பர் 2 என்னதான் ஆன்சர் தெரியலனாலும் நான் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணேன், என்னன்னா ரூல் அவுட் பண்ணி தான் எல்லாமே ஆப்ஷன் மார்க் பண்ணேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டை தான் தந்திருக்கு. ஸோ இப்போ டேரக்டாக நான் ரொம்பலாம் வளவள கொலகொலன்னு பேச விரும்பல. ஸோ டேரக்டாக இப்போ என் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வந்துடலாம். ஸோ என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃப்எம்ஜிக்கு படிக்கிறீங்கன்னா 19 சப்ஜெக்டும் படிக்கணும், அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு சோர்ஸை மட்டும் ட்ரஸ்ட் பண்ணி படிங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்லேயும் போய் சேரல, ஏன்னா அவங்களாம் 90,000 கேட்டாங்க. ஸோ அதனால் நான் சேரல. ஸோ நான் ஏற்கனவே 5th இயர் 6th இயரில் வந்து பார்த்தீங்கன்னா மேரோ வாங்கியிருந்தேன். ஸோ மேரோலேருந்து என் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் என் பிரச்சனை என்னென்னா, நான் 5th இயர் 6th இயர் என்ன தான் படித்தாலும் நான் ரிவைஸ் பண்ணல. ஸோ இந்தியா வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மேரோ யூசர், அதனால் எனக்கு 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ நான் எல்லா சப்ஜெக்டும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் பண்ணேன். ஸோ நான் எப்படி பிளான் பண்ணி படித்தேன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு எஃப்எம்ஜிக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன தான் 2 வருஷம் டைம் கொடுத்தாலும் நம்ம படிக்கல படிக்கல அப்படி தான் நம்ம மைண்ட் செட் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஜிக்குன்னு ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், நீங்கள் எஃப்எம்ஜி சொல்யூஷன் புக்கெலாம் வாங்கிக்கோங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல ஒரு
ஆப்ஷன்ஸ், அதாவது க்வெஸ்சன் சால்வ் பண்ண உங்களுக்கு தெரியும் எந்தெந்த டாபிக்லாம் இம்பார்ட்டன்ட், எந்தெந்த டாபிக்லாம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அப்படி தான் நானும் ஆரம்பித்தேன். ஸோ இந்தியா வந்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆரம்பித்தேன். ஸோ கிராண்ட் டெஸ்ட் கொடுத்தேன். ஸோ கிராண்ட் டெஸ்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லணும்னா 105 out of 300 தான் வாங்கினேன். ஸோ ஃபெயிலு. ஸோ மனசெல்லாம் தளர விடல, ஆனால் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயமுறுத்துறாங்க, அவ்வளோதான், நீ ஃபெயில்டா, நீ இந்த எஃப்எம்ஜி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லாம் கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு பயமுறுத்துறாங்க. ஆனால் நான் என் ரிசல்ட்டை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை. ஸோ நம்ம வேலை படிக்கணும், அதனால அப்படி தான் ஆரம்பித்தேன். ஸோ இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஈஸி, ஆனால் அப்போ வந்து இருக்கிற டென்ஷன் வேற லெவலில் இருக்கும். ஸோ அதெல்லாம் கோப்ப பண்ணி தான் நானும் வந்திருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் டென்ஷனெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு ரிசல்ட்டை பற்றிலாம் யோசிக்காமல் நீங்கள் உங்கள் வேலையை கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணுங்கள், நிச்சயமாக எல்லாரும் பாஸ் பண்ணிடுங்க. ஸோ 19 சப்ஜெக்டும் நம்ம படிக்கணும், ஆமாம் படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் கிராண்ட் டெஸ்ட் எழுதுனேன். ஸோ நான் அசஸ் பண்ணுறதுக்காக கிராண்ட் டெஸ்ட் எழுதுனேன். ஸோ 105 out of 300, ஸோ ஃபெயிலு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸாக டார்கெட் பண்ணி படித்தேன். ஸோ என்னென்ன ப்ரீ கிளினிக்கல் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அனட்டமி, பேத்தோ, ஃபிசியோ, ஃபார்மா, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி. ஸோ இதுதான் ப்ரீ கிளினிக்கல் சப்ஜெக்ட். ஸோ இதெல்லாமே நான் தரோ பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நீங்கள் ப்ரீ கிளினிக்கல் சப்ஜெக்ட் தரோ பண்ணாலே போதும், கிளினிக்கல் சப்ஜெக்ட் வந்து படிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பேத்தோ, ஃபிசியோ, ஃபார்மாலாம் உங்களுக்கு தெரியும்னா மெடிசின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் மெடிசின் படிச்சிட்டிங்கன்னா அடுத்து பிடிஆர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க ஷார்ட் சப்ஜெக்ட், 5 ஷார்ட் சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதை படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஎன்டி ஆஃப்தர், இப்படி தான் படிக்கணுங்க. ஸோ நான் இது எல்லாமே ஒரு 19 சப்ஜெக்டில் 18 சப்ஜெக்ட் படிச்சிட்டேன். நான் சாய்ஸ் விட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா டர்மா, படிக்க டைம் இல்லைங்க. ஸோ அதனால் டர்மா மட்டும் சாய்ஸ் விட்டுட்டேன். ஸோ இந்த 18 சப்ஜெக்ட்டும் படிச்சிட்ட பிறகு நான் ஒரு கிராண்ட் டெஸ்ட் கொடுத்தேன். ஸோ எவ்வளோ வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 169 out of 300 வாங்கினேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஏ 169 வாங்கியாச்சு அப்படின்னு. ஆனாலும் ஒரு பயம், நம்ம கிராண்ட் டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணிட்ட பிறகு டைரக்ட் எஃப்எம்ஜியில் ஃபெயில் ஆகிட்டோம், அது ஒரு மாதிரியான ஒரு மிக்சடான ஃபீலிங் தாங்க. ஸோ அப்போ ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஸோ சுருக்கமாக சொன்னேன் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஒன்றுமே இல்லைங்க, பேப்பர் 1 நீங்கள் தரவாக இருந்தால் பேப்பர் 2 ஈஸியாக இருக்கும் படிக்க, அதனால் நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அனட்டமி, மைக்ரோ, பயோகெமிஸ்ட்ரி சாய்ஸில் விட்டுருவாங்க. ஆனால் உண்மையாக சொல்லுனா இதுதான் ஈஸி ஸ்கோரிங் சப்ஜெக்ட். ஸோ இதை மட்டும் சாய்ஸில் விட்டுறாதீங்க. பேப்பர் 1 அதே மாதிரி எக்ஸாம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, எல்லாமே லைக் கிளினிக்கல் கோர் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பேத்த க்வெஸ்சன், இது வந்து மைக்ரோ க்வெஸ்சன், அப்படிலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம சால்விங் எபிலிட்டிஸில் தான் ரூல் அவுட் பண்ணுங்கள், எல்லா ஆப்ஷன்ஸும் ரூல் அவுட் பண்ணி எழுதுங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல விரும்புகிறது. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ எனக்கு 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் தந்ததுக்காக ரொம்ப நன்றி. ஸோ லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கும் நீங்களும் ஜாலியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்தடுத்து வ்ளாக் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறீங்களா, தெரில, நான் அடுத்தடுத்து வ்ளாக் பண்ணுவேன் நான். ஏன்னா கொஞ்சம் என் கேரியரில் நான் கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ அப்பப்போ சின்ன சின்ன வீடியோஸ் நான் போடுறேன், நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நிறைய வீடியோஸ் போடுவேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அண்டில் தென், பாய். Everybody shake it, baby.